அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வஜ்ர பிரகார் இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? வஜ்ர பிரகார் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இராணுவ பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வஜ்ர பிரகார் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், இந்தியா அண்ட் அமெரிக்கன் ஆர்மிஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். சரியா, ஃபிஃப்த் எடிஷன் நடக்க போகுது, அமெரிக்காவில் நடக்க போகுது. அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த டிஃபென்ஸ் செக்ரட்டரி? பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஷ் குமார் சிங் அப்படிங்கிற இவர். விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா வெளியுறவுத்துறை செயலாளர், ஃபாரின் செக்ரட்டரி. டிவி சோமநாதன் கேபினட் செக்ரட்டரி. அஜித் தோவல் பார்த்தோம்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். சரியா, அடுத்தது, வேர் ஹாஸ் இஸ்ரோ ஸ்டார்டட் இட்ஸ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரிசர்ச் சென்டர்? இஸ்ரோ தன் வேற்று கிரக ஆராய்ச்சி மையத்தை எங்கு தொடங்கியுள்ளது? இதை இப்படியும் கொடுக்கலாம், அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் அப்படியே அனலாக் விண்வெளி மையம் அப்படின்னே கொடுக்கலாம். சரியா, அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சரியா, ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லடாக்ல லே அப்படிங்கிற பகுதி, ஓகே, அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அனலாக் ஸ்பேஸ் மிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கிலீஷில் மார்ஷியன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து ஒரு மார்ஸில் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு செட்டப்பை லடாக்கில் வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வேற்று கிரகத்தில் போனோம்னா அங்கே வேறு மாதிரியான அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரியான கண்டிஷன்ஸை அங்கே ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறோங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்தது, த ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர், அக்டோபர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வசூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1.87 லேக் க்ரோர், அதாவது 2.10 லேக் க்ரோர் அப்படிங்கிறது ஏப்ரல் 2024 வந்திருக்கும். ஜிஎஸ்டி ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோம்னா ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் மந்தில் தான் நடந்துச்சு, 2 லட்சம் கோடி. சரிங்களா, செகண்ட் ஹையஸ்டாக அக்டோபர் மந்த் வந்திருக்கு, அதனால தான் நம்ம நியூஸில் பார்க்குறோம். சரியா, லாஸ்ட்டாக, த ஃபேமஸ் பட்டறை கருவாடு இஸ் ஃபவுண்ட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? புகழ்பெற்ற பட்டறை கருவாடு எந்த மாவட்டத்தில் உள்ளது? கருவாடுன்னா நமக்கு தெரியும், அது என்ன பட்டறை கருவாடு அப்படின்னு பார்த்தோம்னா மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்த அந்த மீனை நமக்கு உப்பு மஞ்சள் அதெல்லாம் தடவி மண்ணுக்கு அடியில் ஒரு 10-15 நாளைக்கு புதைச்சி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வெளியே எடுக்கக்கூடிய அந்த கருவாடை தான் பட்டறை கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது தான் இந்த பட்டறை கருவாடு அப்படிங்கிறது. சரியா, இதுக்கு ஜிஐ டேக் வாங்க போகிறாங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு பின்னணியில் நம்ம செய்தியில் பார்க்குறோம். சரியா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.